அரியலூரைச் சேர்ந்த PhD மாணவர் ராஜசேகர் புதிய எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தை உருவாக்கி அசத்தியுள்ளார். சிறு வயதில் முதலே வாகனங்கள் மீது தனக்கு இருந்த ஆர்வத்தால் இந்த இருசக்கர வாகனத்தை உருவாக்கியதாக தெரிவிக்கிறார். எடைக்கு போடப்பட்ட பழைய 150cc இருசக்கர வாகனத்தை எடுத்து அதனை ரீமாடல் செய்து எலக்ட்ரிக் இருசக்கர வாகனமாக உருவாக்கியுள்ளார். இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து நானே வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து பல்சர் 150 மாடலை எடுத்து அதை நானே கொஞ்சம் ரீமாடல் பண்ணி இந்த கம்ப்ளீட் மாடலை வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன். 4.5 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 50 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் என்கிறார். அதுமாரி இது ஒரு 4.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும், நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும். 3 ஸ்பீடு இருக்கிறதுனால வந்து என்னென்னா, நம்ம லோ ஸ்பீட்லேயே போனோம்னா மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஹை ஸ்பீடில் போனோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் குறையலாம். அதுமாரி லோடு வந்து தாராளமாக 3-4 பேர் கூட உட்காந்து போகலாம். சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம். மற்ற எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களை விட தான் உருவாக்கியிருக்கும் இந்த வாகனம் வேகமாக செல்லும் என தெரிவிக்கிறார் ராஜசேகர். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரா பாஸ்பேட், லிப்போ பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏன் லித்தியம் அயனுக்கு பதிலாக லித்தியம் அயன் பேட்டரியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிப்போ பேட்டரி என்னன்னா, இதோட நம்ம லித்தியம் அயனோட அதிக டைம் வந்து நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதேமாரி கொஞ்சம் சேஃப்டி கூட, அதனால தான் வந்து என்ன லித்தியம் ஃபெரா பாஸ்பேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்னா ஹை ரேஞ்சு ஹை ஸ்பீடு வந்து நமக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கிலே நம்ம வந்து ஹை ஸ்பீட்லேயே போகலாம். ஸோ அந்த டெக்னாலஜிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மோட்டரில். இந்த இருசக்கர வாகனத்தை தயாரிக்க 85,000 ரூபாய் செலவாகி உள்ளதாக தெரிவிக்கும் ராஜசேகர், அதிக அளவில் தயாரித்தால் இன்னும் குறைந்த விலையில் உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்கும் விதத்தில் ராஜசேகர் எடுத்துள்ள இந்த முயற்சியை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்.